ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட் என்னங்கிறத பார்த்துடலாம். அதாவது என்னென்னா, அரசு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். என்னங்கிறத பார்க்கலாம். முக்கிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கோரிக்கை விடுத்துள்ளார். ஓகேங்களா, இது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மருத்துவத்துறை காலியாக வைத்துள்ள முக்கிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தி உள்ளார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக அவர்கள் வந்து ஏற்கனவே வேலைப்பளு அதிகமாக இருக்கின்ற நிலையில் அவர்களை இயக்குநர்களாக நியமிக்கும் பட்சத்தில் மருத்துவக் கல்லூரியில் வந்துட்டு இதை வந்து செலுத்த முடியாதுங்கிற காரணத்தினால வந்துட்டு தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவியே காலியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லியிருக்காருங்க. இதுக்கான போஸ்டிங் தான் அவர் வந்துட்டு போடணுங்க, சீக்கிரமாக வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு கோரிக்கை முன்வைத்துள்ளார். திமுக அரசின் மொத்த போக்கின் காரணமாக, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத்துவ சேவையில் தோய்வு ஏற்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா, இல்லம் தேடி மருத்துவம் என்று திமுக அரசு சொன்னாலும் என்ன சொல்லியிருக்காங்க, காலியாக உள்ள மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியிடங்களை நிரப்பவும் போர்க்கால அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காருங்க. நன்றி நண்பர்களே, இதுதான் இன்றைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது